டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க. உங்களுக்கு விஷயம் ஒரு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கம்பெனி புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகும்பொழுது ஐபிஓ அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக நிறைய பேர் ஐபிஓக்கு அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஷேரை வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த டாடா டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து லிஸ்ட் பண்ணாங்க. அது லிஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ். ஆனால் அது நம்மளுக்கு லிஸ்ட் ஆகும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1100, 1200 அந்த லெவல்ஸ் வந்து எக்ஸாக்டாக லிஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த லெவல்ஸில் தான் லிஸ்ட் ஆச்சு. ஏன் 500 ரூபீஸ் கொடுத்த ஷேர் வந்து 1000க்கு மேலே லிஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது முக்கியமான காரணம் வச்சு பார்க்கும்பொழுது, அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஓனர் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படின்னா அவர் எதிர் அவருடைய அமௌண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பார், இல்லைன்னா பேங்க்கில் லோன் வாங்கி அவர் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். மேபி அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்காக அமௌண்ட் தேவைப்படும் பொழுது அவங்க பார்ட்னர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்ட்னர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்குது. அந்த பார்ட்னர்ஷிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்ஜினியரிங் காலேஜில் நான் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பார்ட்னர்ஷிப் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பார்ட்னர்ஷிப்பில் 20 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப். 20 மெம்பர்ஸுக்கு மேலே போகிறாங்க, 200 வரைக்கும் இருக்காங்கன்னா அது டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் லெவல் ஆஃப் மெம்பர்ஸை வச்சு ஒரு பார்ட்னர்ஸ் வச்சு அது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதில் ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து மேபி அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செகண்டரி மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். அப்படி செல் பண்ணும்பொழுது அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி அது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான பார்ட்னர் வந்து அதை செல் பண்ணி செகண்டரி மார்க்கெட்டில் சேல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டில் அதை வாங்கினவங்க விற்பாங்க, விற்றவங்க வாங்குவாங்க, இந்த மாதிரி மாறி மாறி அது ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும்பொழுது ஒரு பல்க் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஷேரை வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னா அதில் ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோடிகள் அளவுக்கு வேல்யூ இருக்கக்கூடிய ஷேர்ஸ் இருக்கும். அந்த ஷேர்னுடைய மதிப்பு ஒரு 100 ரூபா அப்படின்னா அவங்களுடைய ஷேர்ஸ்னுடைய மதிப்பு ஒரு 100 கோடி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எத்தனை ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், 1 கோடி ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த 1 கோடி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் வரும்போது அதை பல பேர் வாங்கி விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி விற்கும்பொழுது அதனுடைய மதிப்பு ஏறி இறங்கி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகாத கம்பெனி செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும்பொழுது அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது ஒரு ப்ரைஸுக்கு லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸை விட ஒரு அதிகமான ஒரு ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மார்க்கெட்டில் மேபி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி டாடா டெக்னாலஜிஸ் 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஆனால் 1000 ரூபாய்க்கு மேலே லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரீசனபிள் ப்ரைஸ் 500 ரூபீஸ். ஆனால் அது ஆல்ரெடி கிரே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் அந்த லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால அது லிஸ்ட் ஆகும்பொழுது 1000 ரூபீஸுக்கு மேலே லிஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஐபிஓவில் கிடைச்சவங்களுக்கு ஒரு பெட்டர் லக்காக இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் கிடைக்காதவங்களுக்கு ஆல்ரெடி அது அவங்க லிஸ்ட் பண்ண ப்ரைஸோட 2 மடங்கு ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் லிஸ்டிங். அது வந்து ஒரு கரெக்டான ப்ரைஸாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் நல்ல கம்பெனிஸ் நம்மளுக்கு செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்மளால் அதை வந்து பை பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸில் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் நான் வந்து எனக்கு கரெக்டாக ஃபீல் ஆன வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசைஸ் அப்படிங்கிற வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த வித ஒரு ப்ரொமோஷனும் கொடுக்க கிடையாது, நான் தெளிவாக இண்டிகேட் பண்ணிடுறேன். இது வந்து ப்ரொமோஷனுக்காக கிரியேட் பண்ண வீடியோ கிடையாது, இது ஒரு நாலேஜ் ஷேரிங்காக கிரியேட் பண்ண வீடியோ. அட் த சேம் டைம் இதில் மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேபி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆகாமல் கூட போயிடலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட உங்களுக்கு கன்சிடர் ஆகாமல் கூட போகலாம். அதாவது நீங்கள் கொடுத்து வாங்கின அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், பட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாமல் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க.
அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுனா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை எடுங்க. இதில் நான் இண்டிகேட் பண்ணுறது என்னன்னா, நான் செபிரேஜர் அட்வைசர் கிடையாது, நான் பல டைம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நான் டாடா கேபிட்டல் அப்படிங்கிற ஷேராக வாங்கிட்டேன். இப்போ இதில் நான் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நான் எடுத்து எங்கேயோ கீழே போட்ட மாதிரி நான் நினச்சிக்கிட்டு தான் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஷேர் வந்து நமக்கு ஐபிஓட லிஸ்ட் ஆகி கிடைக்கும் பொழுது என்னுடைய அக்கௌண்ட்டில் அது கண்டினியூ ஆகலாம், பட் ஆகாமல் கூட போகலாம். பட் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ ஆயிரும், அது எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினச்சி தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரிசைஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா precise.in அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதை கிளிக் பண்ணிங்க, இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் லாகின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ரிசர்வ் ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி தான். ஸோ கம்பல்சரி உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் மினிமம் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது நோ செட்டப் ஃபீஸ், நோ ஹிடன் ஃபீஸ், நோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ், எந்தவித ஃபீஸும் அவங்க சார்ஜ் பண்ணாத, சார்ஜ் பண்ணலை, நோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ், எதுவுமே சார்ஜ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு உண்மைதான், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் உள்ள லாகின் பண்ணி கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. நான் எடுத்த உடனே லாகின் பண்ணி இமிடியேட்டாக நான் வந்து ஷேரை பை பண்ண கிடையாது, நான் கொஞ்சம் நாட்கள் வாட்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டை பற்றி ஸ்டடி பண்ணும்பொழுது இந்த வெப்சைட் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு லாகினை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு சில மாதங்கள் அதை நான் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த ஷேரை இன்வெஸ்டே பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ வரைக்கும் அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வரல, அதுக்கு ஒரு டைம் ஆகும், ஒரு 2 days டைம் ஆகும். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, அதாவது 2/9/2024. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேருக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து மணி டெபிட் ஆயிருச்சு. இது எனக்கு அக்கௌண்ட்டில் என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் வர்றதுக்கு 2 நாட்கள் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பேசலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட்னிங் ஃபாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்முடைய டேட்டாஸ் எல்லாமே ப்ரொடெக்டட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்காக எல்லாரும் சொல்கிறது தான். இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த ஃபீஸுமே இல்லையே, அப்போ அவங்களுக்கு வந்து இதில் ப்ராஃபிட்டே இருக்காது இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ரன் பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. இவங்க வந்து அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க மென்ஷன் பண்ணுற இந்த செட்டப் சார்ஜ், அதாவது லாகின் சார்ஜ், ஹிடன் ஃபீஸஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் இவங்க ஒரு டைப் ஆஃப் ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்க. நம்ம ஷேரை வாங்கும்பொழுது மட்டும் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுடைய மெயில் ஐடியை கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஆக்சஸ் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு ரிசர்வ் ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயிலுக்கு உங்களுடைய அக்சஸ் கோடு அனுப்பியிருப்பாங்க. அந்த அக்சஸ் கோடை மெயிலில் பார்த்துட்டு அந்த கோடை இங்கே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெரிஃபை கோடு கொடுங்க. வெரிஃபை கோடு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இல்லை இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, இந்த மாதிரி விஷயங்கள் கம்பல்சரி ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய இனிஷியலை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மிடில் நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், பர்டிகுலராக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இந்த பிளாட்ஃபார்முக்கான உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இடங்கள்லையும். இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறமோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் இந்த இடத்துல ஆக்சுவலாக நான் வந்து லாகின் கிரியேட் பண்ணதுனால என்னுடைய ரெண்டாவது வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கும்பொழுது அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னா வருது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ப்ரொசீட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறதுன்னு தெரியல. பட் நீங்கள் சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும். உங்களுடைய நேமு கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் என்ன கரெக்டான நம்பர் அதை மென்ஷன் பண்ணிருங்க. நான் வந்து ஆல்ரெடி லாகின் கிரியேட் பண்ணதுனால இந்த ப்ரொசீஜரில் வந்து என்னுடைய நம்பர் எடுத்துக்க மாட்டேங்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமமான ஒரு ப்ரொசீஜரை ரெகுலராக கொடுக்குற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி கேட்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ பேனை வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மீன்ஸ் நீங்கள் மேபி பேனை வந்து ஒரு சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் அன்றைக்கி பண்ணும்பொழுது நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணது, அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து லிங்க் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அதே மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த லிங்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏஞ்சல் 10 தவோ இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய செட்டிங்ஸ்க்குள்ள போனீங்கன்னா கிடைக்கும். அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கூட நீங்கள் லிங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
அது ஏன் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ரல் பேசிக் உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கான விஷயங்கள் தான், அதை நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் லாகின்குள்ளே வந்துட்டேன். இந்த லாகின்குள்ளே வரும்போது இது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லைட், கமிங் சூன், அதுக்கப்புறம் சோல்ட் அவுட்டு, லிஸ்டட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இதில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவருக்குள்ளே இருக்கும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் வந்துருச்சு, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு இந்த பேஜில் காமிக்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் அப்படிங்கிற ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர் கொடுத்த டேட் வந்து நான் சொன்ன மாதிரி 2/9/2024 அன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பெண்டிங்கில் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 48 hours எடுத்துக்கும் நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த இடத்துல உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அதை நீங்கள் லிங்க் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பை பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் எது லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் உங்களுக்கு அந்த ஷேர் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கு 2 நாட்கள் இவங்க டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஓரி பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் யார் சொன்னாலும் நம்பாதீங்க, நான் சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய முடிவை எடுக்கணும். இது நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறக்காங்க நீங்கள் டைரெக்டாக இமீடியட்டாக உள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறது அப்படிங்கிறதும் ரிஸ்க்கு தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல நான் போட்டிருக்கிற அமௌண்ட் ஆக்சுவலாக வந்து நான் டாடா கேபிட்டல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 899 rupees நான் வாங்கியிருக்கேன். இந்த ஷேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு நான் லாகின் கிரியேட் பண்ணணும் அன்னையிலிருந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எல்லா கம்பெனிஸினுடைய ஷேர்ஸும் இருக்காது, அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாமே இருக்காது. இதில் வந்து இவங்களுக்கு எப்போ எந்த ஷேர் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த ஷேரை மட்டும் தான் அவங்க காமிப்பாங்க. நான் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் கொஞ்சம் நாட்கள் அவைலபிளாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது அவைலபிளாக இல்லை, சோல்ட் அவுட்னு வந்துருச்சு. சோல்ட் அவுட்னு வந்துச்சு என்ன மீனிங்னா ஆல்ரெடி இருந்த ஷேர்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு. திருப்பியும் அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல சேலுக்கு வந்தால் மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த நான் அந்த மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பல டைம் இது சோல்ட் அவுட் ஆச்சு, பல டைம் வந்துச்சு. அப்படி வரும்பொழுது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது இதனுடைய ஷேர் ப்ரைஸ் 995 கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1000 மேலே போச்சு. அதாவது அந்த டாடா கேபிட்டல் அண்ட் டாடா சன்ஸ் அந்த நியூஸ் எல்லாம் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 1000 மேலே போச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அகைன் வந்து ஒரு 935 இறங்கி வந்துச்சு. இப்போ நான் வாங்கும்பொழுது 899 rupees அது அவைலபிளாக இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 rupees ஒர்த்தான ஷேராக நம்ம வாங்கியே ஆகணும். அதாவது ஒரு லாட் மாதிரி வாங்கணும். நான் அன்னைக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா 1000 rupees மேலே இருக்கும்போது வாங்கியிருந்தேன்னா நான் மினிமம் 10 shares வாங்கியிருந்திருக்கணும். அப்படி வாங்கியிருந்தால் மட்டும்தான் எனக்கு 10,000 மேலே வந்திருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lot 10 shares தான் இருந்துச்சு. இப்போ வந்து அது ஏன் 12 shares மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனதுனால லாட் சைஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 10,000 மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய லாட்னுடைய சைஸ் வர்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டோட்டலாக பர்ச்சேஸ் வேல்யூ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஒரு 10,700 அந்த மாதிரி ரேஞ்சில் போகிறோம். இப்போ ஏன் இங்கே 11,44 காமிக்கிறாங்க அப்படின்னா இதில் அவங்களுடைய சார்ஜஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் கிடையாது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் ஷேர்ஸை வாங்கும் பொழுது அவங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய சர்சார்ஜஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய வெப்சைட் ரன் ஆகிட்டுருக்கு. மேபி எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லை. நீங்கள் ப்ளைனாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேர் ப்ரைஸோ அந்த ஷேர் ப்ரைஸும் நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரி பண்ணி ஆகணும். பட் இவங்க ப்ராஃபிட்டபுளாக தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி இவங்க சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கிராஃப்ட் ஆகலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஷேர்ஸ் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆயிடுச்சு. பட் இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக சிடிஎஸ்எல் மூலமாக நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அந்த ஷேர்ஸை நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறதுனால அந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளுடைய ஷேர்ஸ் இருக்கும். இவங்க வந்து மேபி ஃபியூச்சரில் இல்லாமல் போனாலும் கூட நம்மளுக்கு அந்த இடத்துல ஷேர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் வந்து பை பண்ண ஷேர் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வரல. நான் அக்கௌண்ட்டுக்கு வரும்பொழுது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கூட அந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் மெர்ஜ் பண்ணி கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கூட நான் உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். மேபி இந்த வீடியோனுடைய ஹெண்ட்லேயும் உங்களுக்கு வரும். பட் அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறது வேற ஒரு நாளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது அது நம்மளுக்கு டேரெக்டாக டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் நான் இதில் வந்து வாங்கின ஷேர் எதுவுமே லிஸ்ட் ஆகலை. ஸோ லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்மாக சொல்லிடலாம். பட் இப்போ வரைக்கும் லிஸ்ட் ஆகாதனால என்னால் இதை கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அதனால தான் நான் சொல்கிறேன் இதில் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
பட் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஃப்ராட் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இதில் கேஸ் பதிவாகி இந்த வெப்சைட்ஸ்லாம் பிளாக் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் பண்ணாததுனால மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு பிளாட்ஃபார்ம் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் டிஸ்கவர்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் கமிங் சூன் அப் ஸ்பாட்லைட்னா இப்போ அவைலபிளாக இருக்கிறது, அவைலபிள் நவ் அவைலபிள் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் டாடா கேபிட்டல் அப்படிங்கிறது இப்போ அவைலபிளாக இருக்குது. சிமிலர்லி இது என்எஸ்சி அப்படிங்கிறது இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ என்எஸ்சி ரீசெண்டாக லிஸ்ட் பண்ண போகிறதா ஒரு பேச்சுக்கள் அடிபட்டுருக்கு. பிஎஸ்சி வந்து நல்லா ஏறிட்டுருக்கு, அதனால் என்எஸ்சியும் வந்து வந்துச்சுன்னா நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கொடுக்கும் அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதில் என்எஸ்சி அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர்ஸ் இருக்குது, நம்ம கேள்விப்படாத ஷேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. சிக்னிஃபை, மேட்ரிக்ஸ், வாரி, வாரி எனர்ஜிஸ்னு வருது, வாரி ரினியூபிள்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் கேஎல்எம், ஆக்சிவா ஃபின்வெஸ்ட், இதில் நம்ம கேள்விப்பட்டது டபாரியா டூல்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போலோ க்ரீன் எனர்ஜி கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கார்பன், இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத கம்பெனியாக இருக்குது. போட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண போகிறதா ஏஞ்சல் ஒனில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் என்ன டேட் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் இதில் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு நல்ல லிஸ்டிங் இருக்கும். மேபி இது ஆல்ரெடி நல்ல ஒரு க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் நீங்கள் லிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வாங்க வாங்க அதனுடைய ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மேபி அந்த இடத்துல நம்மளுக்கு லிக்விடிட்டி கம்மியாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் இறங்கியிருந்திருக்கலாம். பட் நம்ம ஒரு 1 இயர் முன்னாடியே வந்து அது லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நானும் வாங்கியிருக்கேன் டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும். அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு அது லிஸ்ட் ஆகிற டைம் ஒரு 1 இயர் இனியும் டைம் பீரியட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இங்கிருந்து அதனுடைய ஜிஎம்பி அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய நல்ல ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆன அன்னைக்கே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு மேலே போயிடும், அந்த டைமில் கூட வாங்க முடியாமல் போகலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், மோதிலால் ஆஸ்வால் ஹோம் லோன்ஸ், ஹோம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மோதிலால் ஆஸ்வால் கம்பெனி இருக்குது. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் இந்த மெசேஜ் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம், நீ நம்மளுக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் வாங்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்க முடியாது. இதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஷேர்ஸ் அவைலபிள் இருக்கோ அதுதான் நம்மளால் இங்கே வாங்க முடியும். செகண்டரி மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும், இல்லாத ஷேர்ஸ்லாம் வாங்க முடியாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை இங்கே இருக்குது, உங்களால் வாங்க முடிஞ்சுன்னா வாங்கிக்கலாம். டால்மியா பாரத் ரிஃப்ராக்டரிஸ் இருக்குது, டால்மியா பாரத் சிமெண்ட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிஃப்ராக்டரிஸ் இருக்குது. ஆக்சியல்ஸ் இந்தியா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, ஹீரோ ஃபின்காப் இருக்குது, நெக்ஸ்ட் நயாரா எனர்ஜி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்ட கம்பெனிஸ் தான். கேப்ஜிமினி இருக்குது. ஸோ கேப்ஜிமினி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் லிஸ்ட் ஆகாத ஒரு கம்பெனி. ஸோ அது இருக்குது. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஷேர்ஸ் வந்து கண்டிப்பாக இது எப்போவுமே அவைலபிளாக இருக்குமோ அப்படி இருக்காது. உங்களுக்கு ஒரு சில இடங்களில் இந்த கம்மிங் சூனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எந்தெந்த ஷேர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் நோட்டிஃபை பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இது ஸ்பாட்லைட்டில் அவைலபிளாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, இது வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நோட்டிஃபை பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோல்ட் அவுட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருந்துச்சு இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கர்லான் மேட்ரஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிவெல் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இந்த இடத்துல இருந்து. சாரி, நான் ஆக்சுவலாக மல்டிபிள் ப்ராசஸ் கொடுத்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் ஹேங்காகி வர மாதிரி கூட எனக்கு தெரியல, கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இதில் அவைலபிளாக இருந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்டட், அப்படி லிஸ்டட்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு செகண்டரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தது, இப்போது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே லிஸ்டட் அப்படிங்கிற கேட்டகரி கொடுப்பாங்க. இதில் டாடா டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவைலபிளாக இருந்துச்சு. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களால் வாட்ச் பண்ணிக்க முடியும். டாடா டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 2 இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவைலபிள் ஆன் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல். ஸோ இப்போ சிடிஎஸ்எல் அவைலபிளாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு டேரெக்டாகவே என்ன பண்ணுறாங்க, அந்த நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பார்க்கலாம். லிஸ்டடில் வந்து இப்போ நம்ம டாடா டெக்னாலஜிஸ் பார்த்தோம், இந்த டெல்ஹி வரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட் ஆகிருக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்க. டிஎம்பி பேங்க் இதெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ லிஸ்டடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் லிஸ்ட் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? இப்போ என்ன மீனிங்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா ஷேர்ஸும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண கிடையாது. ஒரு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இண்டிகேட் பண்ணுறது ஒரு 9 ஷேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க, 9 கம்பெனிஸ் தான் இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன மீனிங், நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டால் கம்பல்சரி நீங்கள் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது.
உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வாங்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் மேபி இதே பிளாட்ஃபார்மில் கூட உங்களால் செல் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதில் உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் இருக்கிறதுனால நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும். நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் வந்ததுக்கப்புறம் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இதையும் அந்த வீடியோனுடைய எண்டில் காமிக்கிறேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட வந்துருச்சு அப்படின்னா உங்களால் வந்து இதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை உங்களால் செல் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி செல் பண்ணிக்க முடியும். பட் இதில் லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது வாங்கறக்கும் விற்கிறக்கும் ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பொறுமையாக வெயிட் பண்ணி உங்களுடைய ஷேர்ஸை நீங்கள் விற்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்ன ப்ரைஸில் செல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த விஷயம் நம்ம எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த டைமில் இந்த பிளாட்ஃபார்மில் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் செல் பண்ணது கிடையாது. நான் இந்த ஷேரை வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணணும். ஏன்னா நான் ஃபினான்ஸ் செக்டரை பற்றி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். டாட்டா கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அட் த சேம் டைம் ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு கம்பெனிக்கு அண்டரில் வரக்கூடியதுனால, ட்ரஸ்டபிள் குரூப்புக்கு கீழே வரக்கூடியதுனால இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் இந்த கம்பெனி நம்மளுக்கு பேங்க் கரப்ட் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு மெஜாரிட்டி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஒரு பெரிய குரூப் இருக்கிறதுனால கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிட்டர்னை நமக்கு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபினான்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய கம்பெனி காணாமல் போகும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் எதோ நம்மளை ஒரு ஹீரோவாக மாற்றும் இல்லைன்னா நம்மளை ஜீரோவாக மாற்றுறது கூட வாய்ப்புகள் ஃபினான்ஸ் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நடக்கும். அதனால தான் இந்த கம்பெனி நான் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோனுடைய எண்டில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கூகுளுக்குள்ளே போய் ப்ரிசைஸ்னு நீங்கள் டைப் பண்ணி உள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மேபி அதனுடைய ரெஃபரல் லிங்காக கூட இருக்கலாம். இது வந்து ப்ரொமோஷனுக்காக க்ரியேட் பண்ண வீடியோ கிடையாது. பட் நான் வந்து ஒரு ரெஃபரல் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாகின் பண்ணுங்கள். பட் நான் பல டைம் இண்டிகேட் பண்ணுறேன், நல்லா தெளிவான முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு பண்ணுங்கள். ஏன் நான் இந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணணும் நான் இண்டிகேட் பண்ணது தான், எனக்கு டாடா குரூப்பை லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பல வருஷங்கள் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால அந்த ஆசைக்காக தான் நான் முக்கியமாக இந்த ஷேரை நான் வாங்கியிருக்கேன். இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட் ஆகிற மாதிரி இண்டிகேஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. பட் இருந்தாலும் நான் ரொம்ப பல வருஷங்களுக்கு ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போது இந்த டாடா கேபிட்டலுக்குள்ள நான் கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரிய வரும் பாருங்கள். அதாவது இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10. அப்போது சாரி, இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 949 போயிடுச்சு. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் 899 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் வந்து நான் பிட் பண்ணியிருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 949 அப்படின்னு வருது. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே 50 ரூபா ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈவினிங்குள்ளேயே அந்தளவுக்கு டிராஸ்டிக்கலாக மூவ்மெண்ட் கொடுக்குதா என்னன்னு தெரியல. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபீஸ், அப்படி நீங்கள் ஃபேஸ் வேல்யூ 1 பார்த்தீங்கன்னா இது 94.9 ரூபீஸ் தான். அப்போ ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடான ஷேர் மாதிரி எனக்கு தெரியலை. பட் இதில் நீங்கள் சார்ட்ஸ் பார்க்க முடியாது, இதனுடைய கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் உங்களால் வாட்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறையா ரிஸ்கி விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய பி வேல்யூ, புக் வேல்யூ இது எல்லாமே தெரியும். பட் இங்கே வந்து ஒரு அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால உங்களால் அதெல்லாம் வாட்ச் பண்ண முடியாது. மேபி நீங்கள் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை வேணால் நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்து அது எந்த அளவுக்கு வேல்யூஷன் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. பட் இப்போ வந்து என்னால் அதை பாதும் வாட்ச் பண்ண முடியாது. நம்மளுக்கு அது லிஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் இங்கே அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 949 ரூபீஸ் அப்படிங்கிறது ஓவர் வேல்யூடா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேள்விப்பட்டு பார்த்தீங்கன்னா மேபி அது நம்மளுக்கு ஓவர் வேல்யூடா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்மளுக்கு நான் கொஞ்ச நாட்களில் வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுனால 900 ரூபீஸ்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறேன், 899 ரூபீஸுக்கு. பட் அது 1100 வரைக்கும் போச்சு. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நியர்லி ஒரு 20% ஆஃப் ஃபால் தான் அந்த ப்ரைஸ் வந்ததுனால தான் என்னுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு வாங்க மாட்டேன், அங்கேருந்து ஒரு 20% கீழே வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து நான் கன்சிடர் பண்ணுவேன். இங்கே எனக்கு எந்த சார்ட்டுமே கிடையாது, ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதே தெரியாது. அதனால தான் நான் 3 மாதம் 4 மாதமாக இதை ஃபாலோ பண்ணி அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நல்ல ஒரு 899 ரூபீஸுக்கு வந்த உடனே இமீடியட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுட்டேன். இது நம்மளுக்கு அவைலபிளான என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல். ஸோ சிடிஎஸ்எல் மூலமாக நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு லிங்க் ஆயிரும். இப்போ பாருங்கள், உங்களால் இதில் 11 ஷேர்ஸ் அப்படிங்கிற ஒரு லேட்டர் வாங்க முடியும். பட் நான் உங்களுக்கு காமிச்ச ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷேர்ஸ்ன்னு காமிச்சிது. ஏன்னா 899 ரூபீஸ் அப்படிங்கும்பொழுது 899 × 12 அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு 10750 கிட்ட வந்துச்சு. அது கூட அவங்களுடைய டிரான்சாக்ஷன் ஃபீஸ் 2% ஆஃப் சார்ஜஸை பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ்லாம் உங்களுக்கு 2%ன்னு நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி இது எல்லாமே அவங்க வாங்கிக்கிறாங்க.
அதெல்லாம் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ 10686 அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. இந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய லாகின்ல வேலெட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே ஆக்சுவலாக ஜீரோன்னு காமிக்குது பார்த்தீங்களா. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக இதை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த அமௌண்ட் டேரெக்டாகவே வந்து என்டர் அமௌண்ட்டில் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா இதோட எக்ஸ்ட்ராவான அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பேஒயா யூபிஐ ஆப்ஷன் மூலமாக டேரெக்டாக உங்களுடைய ஃபண்டை நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். அதை ஆட் பண்ண உடனே இமீடியட்டாக அதுக்கு கீழே கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிரும். ஓகேங்களா. இதுதான் அவங்களுடைய சார்ஜஸ் இந்த 208 அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ராஃபிட் இந்த இடத்துல. அதனால இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஃப்ராடபுள் வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதனால தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இவங்க வந்து மேபி ஒரு ஃப்ராடாக கூட இருக்கலாம் நிறைய பேர் நினச்சிருக்கலாம். பட் அது இந்த மாதிரி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் காமிக்கிறேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரில் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். வித்தின் ஈவினிங்குள்ளேயே அதே நாளில் ஈவினிங்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டது 899 12 ஷேர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்போ எனக்கு 10700 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஒருவேளை இது 11 ஷேர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10700 வந்திருக்காது, 9800 தான் வந்திருக்கும். ஸோ 10000க்கு கீழே இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் அது 12 ஷேராக கொடுத்துருக்காங்க. அதே ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான உடனே, அதே ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமான உடனே இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, 11 பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இதில் வந்து 22 ஷேர்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 லாட்டாக கொடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் வராது. இந்த இடத்துல நீங்கள் 1 லாட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 11 ஷேர் கிடைக்கும். பட் நான் வாங்கின டைமில் உங்களுக்கு 12 ஷேர் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த வேல்யூ கூட கொஞ்சம் அதிகம் தான். பட் இதுவே நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 1100 அந்த லெவல்ஸ் கட்ட நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் 9 ஷேர்ஸை தான் வாங்கியிருக்க முடியும். அதே மாதிரி 1040 கட்ட நான் பார்த்துருந்தேன், அப்போ வந்து 10 ஷேர் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த ஷேர் குவான்டிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓயோ லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய டீடெயில்ஸ் தெரியும். ஃபேஸ் வேல்யூ 1 இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா 50 பைசா அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது உங்களுக்கு சிடிஎஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் எத்தனை ஷேர் உங்களால் வாங்க முடியும்னா 199 ஷேர் வாங்க முடியும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10049 ரூபா அமௌண்ட் தேவைப்படும். இங்கே டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதே மாதிரி 2% 200 ரூபீஸ் வாங்குறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 37 ரூபா வாங்குறாங்க. இது 10288 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் இந்த இடத்துல 1 லாட்டை வாங்க முடியும். திரும்பவும் இண்டிகேட் பண்ணுறேன், இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இதில் ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் பல டைம் இண்டிகேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் சொல்லி தான் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார் இல்லை அப்படின்னா நீங்கள் பெட்டர் உங்களுக்கு லிஸ்ட்டான ஷேர்ஸை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் என்னுடைய எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. நான் டாடா ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிறக்கு முன்னாடி இருந்து வாங்கி பல வருஷங்கள் ஹோல்டு பண்ணணும். அட் த சேம் டைம் அது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டாக்காக இருக்கிறதுனால நான் வந்து அந்த டாடா கேபிட்டலில் கொஞ்ச நாட்களாக ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருந்துட்டு பொறுமையாக இருந்து தான் வாங்கியிருக்கேன். எடுத்த உடனே நான் வாங்க கிடையாது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ஒரே வீடியோ தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 4/9/2024. ஏன் வந்து ரெண்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோ முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன், எனக்கு டாடா கேபிட்டல் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அது வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ஆர்டர் வந்து எனக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணலாம். அது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து சொல்லணும் இல்லைங்களா, நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணும்பொழுது நான் வாங்கின ப்ரைஸ் காலையில் 899, நம்ம அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா 915 பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 925 மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர்ஸில் போய் காமிச்சிருந்தேன். ஆர்டர்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டாடா கேபிட்டலினுடைய ஆர்டர் இண்டிகேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டரில் எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் வரைக்கும் தான் வந்துருந்துச்சு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்கம்ப்ளீட் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இதே வீடியோவில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்னு வந்துருக்கு. ஓகேங்களா. அவங்க சொன்னது 48 hours சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மண்டே ஆர்டர் போட்டிருந்தேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே வரைக்கும் டைம், நான் ஆர்டர் போட்ட டைம் வந்து 48 hours, அது எனக்கு இப்போ வெட்னஸ்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த டைமில் நான் உங்களுக்கு காமிக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பிளாங்காக இருந்துச்சு. பட் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாடா கேபிட்டல் அப்படிங்கிற கம்பெனியினுடைய ஷேர்ஸ் ஆட் ஆனது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிளாங்காக இருந்துச்சு. இப்போ வந்து 12 ஷேர்ஸ் இருக்குது, 899 ரூபீஸ் நான் வாங்கியிருக்கேன். இப்போ அதனுடைய ப்ரைஸ் 955, கரண்ட் வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா 11100 ரூபீஸ். நான் அன்னைக்கு வாங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10788 தான் வாங்கியிருப்பேன். ப்ளஸ் அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அந்த ஜிஎஸ்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி எனக்கு ஒரு 11040
ஃபோர் அந்த மாதிரி வந்துச்சு. பட் இப்போ இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 11,100 ஆயிருச்சு. ஸோ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வாங்கினதை பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காமிப்பாங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது எனக்கு 312 ரூபா இப்போ நான் ப்ராஃபிட்ல இருக்கேன். பட் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்க தான் போகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் பார்க்க போகிறதில்ல. இதில் நான் வந்து மேஜராக இதுக்கப்புறம் நான் ஒரி பண்ண போகிறதே கிடையாது. இந்த வெப்சைட் ரன் ஆகணும் ஆக வேண்டாம் அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா எனக்கு என்னுடைய ஷேர்ஸை என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேர்ஸ் இருக்குது. பட் அங்கே வந்து அது வேறு மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ப்ராஃபிட் ஓகே நான் செல் பண்ணணும்னு நினச்சாலும் டேரெக்டாக இந்த பிளாட்ஃபார்மில் நான் செல் பண்ணிக்கலாம். என்ன ப்ரைஸில் இண்டிகேட் ஆகுதோ அந்த ப்ரைஸில் நான் செல்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ 925 ருபீஸுக்கு யாராவது வாங்க தயாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது செல் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அது செல் ஆகாது. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் ஆகி நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த வெப்சைட் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் நான் இப்போ என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு வெப்சைட்ஸ் டு பை அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, வேறு எதுவுமே கொடுக்கல. இப்படி கொடுக்கும்பொழுது எனக்கு இந்த ஸ்டாக்கிஃபை, ஃபின்டெக்கு, ப்ரிசைஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசைஸ் அப்படிங்கிறத நான் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிசைஸை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணி ஒரு 3-4 மாதங்கள் மானிட்டர் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஷேர் நான் செல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் லாங் டர்முக்கு, ரொம்ப ரொம்ப லாங் டர்முக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நான் வாங்கியிருக்கேன். இது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே வாங்கிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச 1 or 2 இயர்ஸ் லிஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு இஷ்யூ போனதுனால தான் டாடா சயின்ஸ் அந்த டைமில் டாடா கெமிக்கல்ஸ், டாடா பேஸ்டு ஸ்டாக்ஸ் நிறைய ஏறிச்சு. அவங்களுக்கு வந்து அந்த டெப்ட் வந்து டாடா சன்ஸில் இருந்ததுனால அதை டாடா கேபிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டாடா சன்ஸில் இருந்த மேஜரான டெப்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்முடைய கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஒரு லெவலுக்கு மேலே டெப்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால டாடா கேபிட்டல்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களும் லிஸ்ட் பண்ண தயாராக இருக்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னுடைய போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஆக்சுவலாக நான் என்னுடைய முக்கியமான ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓவராலாகவே எங்கிட்ட 15 ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. நான் முதல்ல நிறைய வீடியோஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணும்பொழுது இதுக்கு முன்னாடிலாம் நான் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸாக நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ணி நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். எங்களை இப்போ இருக்கக்கூடியது மேஜரான லெவலில் பார்க்கும்போது கோல்டு பீஸ், அப்புறம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஏன்னா இந்த பேங்க் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டில் லோவாகவே அதே லெவலில் இருந்துருக்கிறதுனால நான் வந்து ஹோல்டு பண்ணிட்டுருக்கேன். நேக்கோ ஃபார்மா என்னுடைய ஃபேவரட் பிக். அதனுடைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா நேக்கோ ஃபார்மாவுடைய பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணியிருப்பேன். இது ஃபண்டமெண்டல் அனலிசிஸும் கிடையாது, டெக்னிக்கல் அனலிசிஸும் கிடையாது, அவங்களுடைய பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ என்னுடைய ஃபேவரட் பிக் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு 5 to 10 இயர்ஸ் இந்த ஸ்டாக்கை நான் விற்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் இந்த ஸ்டாக்லேருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனப்புரம் என்னுடைய இன்னொரு ஃபேவரட் பிக், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மனப்புரம் தான் என்னுடைய சேனலினுடைய பூஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம். ஸோ அதுவும் என்னுடைய ஒரு நல்ல பிக் தான் நான் நினைக்கிறேன். அதையும் நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். பிஜி இன்வீட் நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறது, ஸ்டில் நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் இந்த ஈஸ்மை ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமமான குவான்டிட்டி தான் நான் வச்சிருக்கேன். அதிகமான குவான்டிட்டி இல்லை, அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்க போகிறதில்ல. பஜாஜ் ஃபினான்ஸ் இப்போ நான் மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக பஜாஜ் ஃபின்ஸை வந்து நான் ஷார்ட் டேமுக்கு நான் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன். பட் ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்கிறதுனால, ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால நான் பஜாஜ் ஃபின்ஸாவில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்த உடனே இப்போ ரீசெண்டாக தான் நான் செல் பண்ணேன். ஓகேங்களா, ஏன்னா இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் மட்டும் ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். தென் பௌஷக் நான் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த ரிஃபெக்ட்ஸ் வந்து இப்போ நிறைய ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இடத்துல 3 பேக்கரே ஆயிருச்சு. பட் நான் ரிஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஸ்டேஜஸில் இருக்கும்போது நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் டிராஸ்டிக்கலாக வெர்டிக்கலாக ஏறுது அப்படின்னா அதில் வந்து அதே மாதிரி இறக்கம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதனால் 200க்கு கீழே ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனில் தான் நான் இருக்கேன். அப்படி வந்துச்சுன்னா அந்த டைமில் ரிஃபெக்ட்ஸை வாங்குறது தயாராக இருக்கேன். நெக்ஸ்ட் ஐடிசி என்னுடைய ஃபேவரட் பிக். மெம்பர் ஸ்டாக் அனலைசிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நான் கொடுத்துருக்கிறது ஐடிசி தான். அதை நான் வந்து பப்ளிக்கும் ஓப்பனாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஐடிசியில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் ரொம்ப ரொம்ப பெனி கேப், ஸ்மால் கேப்னு இப்போ இண்டிகேட் பண்ணுது. பட் பெனிகேப் ஸ்டாக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இதை நான் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி பல வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கி அதை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுத்து அந்த ப்ராஃபிட்டை மட்டும் தான் ஷேர் வச்சிருக்கேன். ஸோ அதனால் இப்போ இந்த ஷேரை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ், உங்களுக்கே தெரியும் இன்ஃபோசிஸ் நான் பாட்டம்லேருந்து நான் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இது இதே வந்து டிஐஎல் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் பெனி ஸ்டாக் தான். இதிலேயும் நான் ப்ராஃபிட் மட்டும் தான் வச்சிருக்கேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப், இப்போ வந்து ஸ்மால் கேப்ல என்ட்ரா இருக்கு. பட் நான் வாங்கும்போது பெனி கேப்பாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அந்த ப்ராஃபிட்டை மட்டும் இப்போ நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் என்னுடைய இன்னொரு ஃபேவரட் பிக் எஸ்பிஐ கார்டு, இதுவும் நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக்ல எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேட்கோ மட்டும்தான் இப்போ ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிருக்கு. வேறு எந்த ஒரு ஸ்டாக்குமே ஆல் டைம் ஹை கிடையாது. எல்லாமே மிகப்பெரிய
ஒரு பாட்டம் நாட்கோன் ஐடிசி. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து ஒரி பண்ணாத ஒரு ஸ்டாக்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்போசிஸ். இது எல்லாமே லார்ஜ் கேப். நாட்கேப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் கேப்னு நினைக்கிறேன். ஸோ நான் நேட்கோ லார்ஜ் கேப் தான், சாரி அது அதுவும் லார்ஜ் கேப் தான். ஸோ லார்ஜ் கேப்பில் மூணு ஸ்டாக் மட்டும் ஆல் டைம் ஹைக் நியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பட் எல்லாமே நல்ல ஒரு கரெக்ஷனல் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. என்கிட்ட நிறைய இருந்துச்சு ஸ்டாக்ஸ். ஸோ அதை எல்லாத்தையும் நான் வந்து இப்போ செல் பண்ணதுக்கான காரணம் மார்க்கெட்டினுடைய இந்த மூமெண்ட் எனக்கு சரியாகவே படலை. நான் பல டைம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் நிறைய இடங்களில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. இப்போ நம்மளுடைய டாட்டா கேபிட்டலில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு டாட்டா கேபிட்டல்லையும் வராது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டா கேபிட்டலுடைய கம்பெனி நேம் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான் இங்கே வரும். டாடா கேபிட்டல் எல்டிடி இக்யூ அதாவது ஈக்விட்டி அப்படின்னு வரும். அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லார்ஜ் கேப்பா ஸ்மால் கேப்பா மிட் கேப்பானு தெரியும். பட் இங்கே அது எதுவுமே இருக்காது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க்கெட் கேப்பில் நம்மளுக்கு இங்கே இண்டிகேட் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் இது என்ன செக்டாருங்கிறது வராது. எனக்கு எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குது அந்த குவான்டிட்டி மட்டும் தான் வரும். மற்ற ஸ்டாக்னுடைய குவான்டிட்டியில் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஏன்னா மேபி ஒரு சிலர் வந்து அது வருத்தப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது எங்கள்கிட்ட இந்தளவு குவான்டிட்டி இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஒரு பல்கான குவான்டிட்டிஸ் தான் ஓகேங்களா. மற்ற எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல குவான்டிட்டி வயது பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டலுக்கு மட்டும் 12 குவான்டிட்டி அங்கே ஆர்டர் போட்டேன் இல்லைங்களா, அது எனக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா வேல்யூஸும் ஜீரோ தான் காமிக்கும். இது எப்போ நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுதோ அப்போ தான் இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள். பிளாக்டு குவான்டிட்டிஸ் ஆவரேஜ் ட்ரேடிங் ப்ரைஸ் ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இது எதுவுமே இருக்காது, எல்லாமே ஜீரோ தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணதுக்கான காரணம். இதில் நம்மளுக்கு மேபி லிஸ்ட் ஆகும்பொழுது நம்மளுக்கு இந்த ஷேரை வந்து கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற டவுட் நிறைய பேர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொடுக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் அதை நான் இண்டிகேட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் பல டைமாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே போயிருச்சு. நான் டீடைலாக கொடுத்ததுக்கான காரணமே அது தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா தான் சாட்டர்டே டைமில் கொடுக்குறதுனால உங்களுக்கு சண்டே டைம் எடுக்கும். தெளிவாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒருவேளை இது ஒரு ப்ராப்பரான லெவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் லிஸ்ட் ஆகி ஒரு ஃபியூ இயர்ஸோ நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு. மேபி லிஸ்டிங் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நியூ டைம் எடுத்து லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஜிஎம்பி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 925. இப்போ பார்த்தீங்கன்னா 925 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் வாங்கினது 899. இப்போ வித்தின் அந்த 1 இயர் பீரியடுக்குள்ளே இது மேபி ஒரு 1100, 1200 இல்லை 1500 கூட போகலாம். ஏன்னா வந்து லிஸ்டிங் நெருங்க நெருங்க இந்த மாதிரி கிரே மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த ஸ்டாக் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா லிஸ்டிங் டே அன்னைக்கே வந்து ஒரு நல்ல ரன்னாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. டாடா டெக்னாலஜி எடுத்துக்கங்க, 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 500 தான் காமிச்சுது. லிஸ்டிங் ப்ரைஸ் 500. ஸோ 1000 தான் லிஸ்ட் ஆகணும், ஆனால் 1400 வரைக்கும் போச்சு. அப்போ நம்மளுக்கு அந்த லிஸ்டிங் கெயினில் வரக்கூடிய அந்த ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை எயின் பண்ணி கூட கிரே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ இருக்கிற லெவலில் இருந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்சு லிஸ்ட் ஆகும்பொழுது நான் வாங்கின ப்ரைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு டபுள் டைம் கூட லிஸ்ட் ஆகலாம். இல்லை இந்த மேபி இந்த ஈக்விட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கூட லிஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ நான் 10 வாங்கியிருக்கேன். மேபி அவங்க லிஸ்ட் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூ 5 லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு 24 ஷேர்ஸ் கிடைக்கும். இப்போ நான் 12 ஷேர்ஸ் வச்சிருக்கேன் இல்லைங்களா, அப்போ எனக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஷேராக மாறிடும். ஸோ அதனால் எனக்கு இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்டிங் டைமில் கூட எனக்கு வித்தின் அந்த பீரியடுக்குள்ளே ஒரு 2 times, 3 times ரிட்டர்ன்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி சான்சஸ் தான் சொல்கிறேன், கிடைக்கும் நான் சொல்ல கிடையாது. ஒருவேளை கம்மியாக கூட போகலாம், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நான் வாங்கினது 899. இதுக்கு மேபி ஹோப் இல்லாமல் போயிட்டு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது க்ரியேட் ஆகிட்டு இது 899 ஒரு 500 rupees கூட போகலாம். ஸோ நான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அதில் ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் அதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு காரணம் இருக்குது அப்படிங்கிறதான் லென்த்தியாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நல்லது நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துருக்கு.